ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னாக்க, வாட்ஸ்அப்பில் எல்லோரும் நம்ம ஸ்டேட்டஸ் வைப்போம், பிக்சரு வீடியோன்னு சொல்லி நம்ம வைப்போம். அப்போ அதை பார்த்தீங்கன்னா, வீடியோ நீங்கள் வைக்கும்பொழுது 30 செகண்டுக்கு மேலே நம்ம வீடியோ வைக்க முடியாது. ஒரு நிமிஷம் வீடியோ, ரெண்டு நிமிஷம் வீடியோ, இல்லை 10 நிமிஷம் வீடியோலாம் நம்மளால் ஸ்டேட்டஸில் வைக்க முடியாது. அலோடு பார்த்தீங்கன்னா 30 செகண்டு தான் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் அலோடு. நம்மளுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் 30 செகண்டுக்கு மேலே கூட நம்ம வீடியோ நம்ம வைக்கலாம், ஸ்டேட்டஸாக வைக்கலாம். அது எப்படின்னு பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஸ்டேட்டஸில் ஒரு வீடியோ வைக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த வீடியோ செலக்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா மேலே காட்டுது பாருங்கள், 30 செகண்டு தான் வந்துட்டு வீடியோ வந்து நம்ம அலோடுன்னு சொல்லி சொல்லுது. நம்ம இந்த வீடியோடைய லென்த்து பார்த்தீங்கன்னு சொன்னேன், 1 நிமிஷம் 19 செகண்ட் இருக்குது இந்த வீடியோ. நான் வந்து உதாரணத்துக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் காட்டுறேன். நீங்கள் 10 நிமிஷம் வீடியோ கூட வச்சுக்கலாம். அது நான் வந்து உதாரணத்துக்கு ஒரு நிமிஷம் பத்தொம்பது செகண்ட் வீடியோ நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் வீடியோ தான் நம்மளால் ஷேர் பண்ண முடியாது, ஸ்டேட்டஸாக வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே காட்டுது. ஆனால் நம்ம வந்துட்டு 30 செகண்டுக்கு மேலே கூட நம்ம வீடியோ வைக்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம ப்ளே ஸ்டோருக்கு வந்துடுவோம். ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் கிட் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்கள். வாட்ஸ் கிட்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து வந்துருச்சு பாருங்கள். இது நீங்கள் டச் பண்ணிங்கன்னு சொன்னால், நான் ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன், அதனால் எனக்கு ஓப்பன் கேட்குது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க, நான் இப்போ ஓப்பனில் உள்ளே போயிடுறேன். உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி வரும். இன்ஸ்டால் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களை இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி வரும். இதில் வந்து நமக்கு 2 பெனிஃபிட் இருக்குது. என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொன்னாக்க, ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எவர். இது உள்ள நீங்கள் போனீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸை யார் யாரெல்லாம் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்களோ அது வந்து ஃபுல்லாக இங்கே பிக்சர்லாம் காட்டும். நமக்கு இதில் ஏதாவது நமக்கு அந்த ஸ்டேட்டஸ் பிக்சர் வந்து நம்ம நம்மளோட கேலரியில் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன், நீங்கள் இதில் போய் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், ஈஸியாக சேவ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு பிக்சர் நான் வந்து சேவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எந்த பிக்சரும் அந்த பிக்சர் நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணணும்னு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடு வந்து ஆப்ஷன் காட்டுது பாருங்கள். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னு சொன்னால் சேவ் டு ஃபோன் கேலரி அப்படின்னு வரும். அதை நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரியில் இது ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு சேவ் ஆகிடும். இப்போ பேக் வந்துடுவோம். பேக் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே வீடியோஸ்னு இருக்கு பாருங்கள். ஸ்டேட்டஸில் வீடியோ இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த வீடியோலாம் இங்கே டிஸ்பிளே ஆகிடும். இதில் கூட நம்ம எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோ நீங்கள் சும்மா இப்படி நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அதே மாதிரி ரைட் சைடில் டவுன்லோட் ஆப்ஷன் கேட்குது பாருங்கள், காட்டுது பாருங்கள். அதை நீங்கள் டச் பண்ணி சேவ் டு ஃபோன் கேலரி, இந்த வீடியோ கூட நம்மளோட கேலரியில் சேவ் ஆகிடும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் இது. இப்போ நம்ம வந்துட்டு முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னாக்க, நம்ம வந்து 30 செகண்டுக்கு மேலே வீடியோ வந்து நம்ம எப்படி நம்மளோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வைக்கிறத பற்றி தான் நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்களா, வீடியோ ஸ்பீட்டர்ன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். அதில் டச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய கேலரி இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் காட்டும். இதில் பிக்சர் வீடியோஸ்லாம் காட்டும். அதில் நம்ம பர்டிகுலராக எந்த வீடியோ நம்ம வைக்க போகிறோமோ, இப்போ நான் ஏற்கனவே காட்டினோம் பார்த்திங்க அதே வீடியோ நான் வந்து வைக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் அதை வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே பாருங்கள், 1 நிமிஷம் 19 செகண்ட் அதே வீடியோ தான். இப்போ இங்கே வந்து ட்ரிம் அண்ட் ஷேர் வாட்ஸ்அப்னு கேட்குது இல்லையா, அதுக்கு நீங்கள் கொடுங்க. கொடுத்தோன்னு நமக்கு வாட்ஸ்அப் ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் வாட்ஸ்அப்பை வந்து ஓகே கொடுத்து உள்ளே போயிடுங்க. உள்ளே போன உடனே இந்த மாதிரி வந்து மை ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, அது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். மை ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ண உடனே ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து பாட் பாட்டாக வந்து பிரித்து அதையே வந்து லோட் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம இப்போ அதில் வந்து நம்ம 30 செகண்ட் மேலே வைக்க முடியாது. இதில் வந்து 10 நிமிஷம் வீடியோ கூட வைக்கலாம், அது மேலே கூட வைக்கலாம். அதுவும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் அப்சர்வ் பண்ணி பாட் பாட்டாக இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, அப்படியே நம்ம வந்துட்டு சென்டு கொடுத்துட வேண்டியது தான். கீழே கூட பார்த்தலாம் நீங்கள் எத்தினி நம்ம வீடியோவை எத்தினி பாட்டாக இங்கே வந்து கீழே மூணு பாட்டாக வந்து பிரிச்சிருக்கு. அது அப்படியே நம்ம ஓகே கொடுத்துடலாம். இந்த பாருங்கள், இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளோட ஸ்டேட்டஸில் வீடியோ வந்து லோட் ஆகும். எப்படியும் ஒரு 5 நிமிஷமாவது ஆகும் லோட் ஆகிறதுக்கு. வீடியோடைய லென்த்து பொறுத்த அளவுக்கு லோட் ஆகிறது சென்டிங் ஆகிறதுக்கு லேட் ஆகும். இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப்புள்ளே போய் பார்ப்போம். இப்போ நான் வாட்ஸ்அப்புக்குள்ளார வந்துட்டேன். இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் நம்ம சென்ட் பண்ண இல்லைங்களா, அது இங்கே நம்ம பார்ப்போம். நம்ம ஸ்டேட்டஸில் இந்த பாருங்கள், ஸ்டேட்டஸில் சென்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இது ப்ளே ஆகுது பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துட்டு பாட் பாட்டாக பிரித்து சென்டிங் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம எவ்வளோ பெரிய லென்த்தான வீடியோவாக இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டேட்டஸில் வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன் இது, யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.